न्यूटन इयक्क विधियिन् कीळ् विनियोगिक्कप्पट्ट ओरु माधिरि विनम् कूट्टु ए பின்னர் கூற்றுக்களை கருதுக. கூற்று ஏ, விளைவில் விசை இருப்பின் பொருளில் அதன் காதி அதிகரிக்கும். விளைவில் விசை காணப்பட்டால் பொருளில் அதன் காதி அதிகரிக்கும் என தரப்பட்டுள்ளது. அது கட்டாயம் அல்ல. விளைவில் விசை காணப்படும் பொருளில் அதன் காதி அதிகரிக்கலாம். அவ்வாறு இல்லாமல் காதி மாறாது, வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் உண்டு. ஆனால் கூற்றானது விளைவில் விசை காணப்படும் பொருளில் அதன் வேகம் அதிகரிக்கிறது தரப்பட்டிருப்பின் அது சரியானது. ஆனால் கதி அதிகரிக்காது, அதன் திசை மாறுபடுவதன் மூலம் வேகம் அதிகரிக்கும் இயக்கங்களும் உண்டு. உதாரணமாக ஒரு கிடைவட்ட இயக்கம், ஒரு கிடைவட்ட இயக்கத்தை கருதுவோமாய் குறித்த துணிக்கையானது மாறா கதியில் இயங்குவாய். குறிப்பிட்ட துணிக்கையானது மாறா கதி 10 மீட்டர் பேசர்களில் இயங்குவதாக கருதி அதன் மீது ஒரு மைய நாட்டு விசை எவ்வாறு தொடர்படும். ஒரு துணிக்கையானது வட்ட இயக்கத்தை ஆற்ற வேண்டுமாய் அதன் மீது ஒரு மைய நாட்டு விசை தொல்பட வேண்டும். விளைவு விசையாக ஆகிய மைய நாட்டு விசை தொல்படும் பொழுது குறிப்பிட்ட கதியின் திசையானது படிப்படியாக மாற்றப்படும். இவ்வாறு காணப்படும் பொழுது வேகத்தின் திசையானது இத்திசையை காணப்படும். ஆகவே குறிப்பிட்ட வேக திசையானது மாற்றப்பட்டுள்ளது என்னும் பருமன் மாறுபடாது காணப்படுகிறது. பருமன் மாறுபடவில்லை, கதி மாறுபடவில்லை, என்னும் இயக்க திசை மாறுபட்டுள்ளது. ஆகவே வேகம் மாறுபட்டுள்ளது. ஆகவே விளை திசை காணப்படும் பொழுது கதி மாறவில்லை, என்னும் வேகம் மாறுபட்டுள்ளது. ஆகவே அதன் கதி எப்போதும் அதிகரிக்கும் என்பது பிழையானது. அத்துடன் விளை திசையில் பொருள் அதன் கதி அதிகரிக்கும் என்பது பிழையானது. கதி குறைவடையும் இயக்கங்களும் உண்டு. புவியப்பின் கீழ் இயக்கம், உயிர்ப்பின் கீழ் இயக்கத்தின் போது மேல் நோக்கி பொருள் எரியப்படும் பொழுது எம்ஜி கீழ் நோக்கி தாக்கும். ஆகவே கதியானது படிப்படியாக குறைவடையும். ஆகவே விளை திசையானது பொருள் இயக்க திசையை எதிர்க்கும் வகையில் காணப்படும். விளை திசையானது பொருளின் இயக்க திசையை எதிர்க்கும் வகையில் காணப்படும். அதன் கதியானது அதிகரித்தாலும் குறைவடையும். கூற்று ஏ விளையானது பொருள் இயக்க திசை மாற்றமடையும் போது விளைவு விசையும் மாற்றமடையும். பொருள் இயக்க திசை மாற்றமடையும் பொழுது விளைவு விசையும் மாற்றமடையும் என்பது அதுவும் பிழையானது. காரணம், உதாரணத்திற்கு ஒரு எரி இயக்கத்தை கருதி எரி இயக்கத்தின் போது இவ்வாறு துணிக்கையின் இயக்கப்பாதை காணப்படும், பரவளைவு பாதையாக காணப்படும். ஆகவே இவ்வாறு பரவளைவு பாதையின் பொழுது ஆரம்ப வேகமானது இத்திசையில் காணப்படுகிறது. ஆரம்ப இயக்கம் குறிப்பிட்ட திசையில் காணப்படும். மற்ற இயக்கம் குறிப்பிட்ட திசையில் காணப்படும். வேகம் பின்னர் குறிப்பிட்ட திசைக்கு மாறும். பின்னர் அது இயக்க திசையில் மாறுபடும். பின்னர் இயக்க திசை முழுதாக மாறும். இவ்வாறு இயக்க திசை மாறுபடுகின்றது. எனினும் விளைவு விசையின் திசையானது ஒரே விளை விசை நிறை மாத்திரமே. நிறையானது எப்போதும் நிலை குத்தாக கீழ் நோக்கி மாத்திரமே தொல்படும். ஆகவே விளை விசை திசையானது மாற்றமடையவில்லை, எனும் இயக்க திசையானது மாற்றமடைகின்றது. ஆகவே ஒரு இயக்க திசை மாற்றமடையும் போது விளை விசையும் மாற்றமடையும் என்பது விலையானது. குற்றசி இயக்க சக்தி ஒருமையில் அது குந்தமும் ஒருமையாகும். குறிப்பிட்ட கூற்றும் பிழையானது. ஏனெனில் இயக்க சக்தி என்பது அரை எம்வி வர்க்கத்தினால் குறிப்பிடப்படும். இங்கு நாம் வீர் குறிப்பிடுவது கதியை குறிப்பிடும். வீர் குறிப்பிடுவது கதி. உந்தத்தை எம்வி என குறிப்பிடுவோம். வீர் குறிப்பிடுவது உந்தம். வீர் குறிப்பிடுவது வேகம். நாம் வீர் குறிப்பிடுவது வேகம், கதி அல்ல. வேகத்தை குறிப்பிடுவோம். வேகம் கதி என்பது ஒரு எண்ணிக்கடியம், வேகம் என்பது ஒரு காவிக்கடியம். ஆகவே இங்கு கதி மாற்றமடையாது, வேகம் மாற்றமடைய முடியும், திசை மாற்றமடைவதனால். கதி மாற்றமடையாது, வேகம் மாற்றமடைய முடியும், திசை மாற்றமடைவதனால். ஆகவே இயக்க சக்தி மாறாது, உந்தம் மாற்றமடைய முடியும், அதன் இயக்க திசை மாற்றமடைவதன் மூலம். ஆகவே இயக்க சக்தி ஒருமையில் அதன் உந்தமும் ஒருமையாகும் என்பது பிழையானது. எனினும்
வேகம் மாற்றமடையாவின் கதி மாற்றமடைய முடியாது. எனவே உந்தம் மாற்றமடையாவின் உந்தம் பொறுமையின் இயக்க சக்தி உரிமை என நாம் குறிப்பிடப்பட முடியும். உந்தம் பொறுமையின் இயக்க சக்தி உரிமை என எம்மால் குறிப்பிடப்பட முடியும். ஆகவே இயக்க சக்தி உரிமையின் உந்தம் உரிமை என்பது பிழையானது. ஆகவே கூட்டுக்கள் மூன்றும் பிழையானது. ஆகவே சரியானது என்னப்பட்டுள்ளது, எதுவும் இல்லை என்பது சரியான விடையாக காணப்படும். அதை பொருத்தமான விடை இலக்கம் 5.